வாக்குச்சாவடி ஊழியர்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியினர். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்ட இந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல பேர் கலந்துகிட்டாங்க. இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு கார்ல வீடு திரும்பின தேவியானந்தல் கிராமத்தை சேர்ந்த 4 பேர் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில கட்டண நேரம் இல்லாம போறதுக்காக கட்டண விலக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுங்கச்சாவடி ஊழியர் மறுப்பு தெரிவிச்சாங்க. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அண்ட் அந்த வாக்குவாதம் முற்றி மோதல மாறுச்சு. இதுல ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுங்கச்சாவடி ஊழியர் செந்தல் அப்படின்றவரை தாக்கியிருக்காங்க. இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 2 பேரை சுங்கச்சாவடி ஊழியர்கள் பிடிச்சு போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு சென்ற உளுந்தூர்பேட்டை போலீசார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாசியோ ஐயப்பன் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் செந்தில் வீரவேல் இந்த 4 பேரை கைது பண்ணி இப்ப விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் டோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் டோட்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.